Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கப்பன் பார்க். கப்பன் பார்க்க அபிஷியலா எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ரீ சாமராஜேந்திர பார்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து கப்பன் பார்க் அப்படின்னு சொன்னாதாங்க எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பெங்களூர் நகரத்தோட ஒரு முக்கியமான நுரையீரல் பகுதின்னு சொல்லலாங்க. இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயே கிடையாதுங்க. அதனால பலதரப்பட்ட மக்களை நம்ம இங்கே பார்க்க முடியும். சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்க் போனோம் அப்படின்னாக்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. இதுக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் வேற இருக்கும். நம்ம எங்கே போய் பார்க் பண்ணுறதுனே தெரியாது. நிறைய இடம் இருக்கும் பார்க் பண்ணுறதுக்கான, அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீக் டேஸில் போனால் கொஞ்சம் ஈஸி தாங்க, வீக்கெண்டில் போனால் செம்மையாக வந்து டிராஃபிக்கில் மாட்டிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு, ஏன்னா எங்களுக்கு பார்க்கிங்கே நாங்க ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ்க்கு வந்துதான் அப்புறம் பார்க்கிங் கண்டுபிடிச்சோம். அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. வெதர் அப்புறம் வெதர் வந்து அவ்வளோவா சன்னியா இல்லை, வெள்ள சன்னியா இருக்கு. இங்க நிறைய ட்ரீஸ் இருக்கிறதுனால அவ்வளோவா சன்னியா இல்லை, அதெல்லாம் மறைச்சிருது ரேஸ் சன் ரேஸ். அப்புறம் இதுதான் ஸ்டேட், கர்நாடகா ஸ்டேட் ஹைகோர்ட்டு. அது அப்படியே கபன் பார்க் உள்ளதான் இருக்கு. இது வந்து அதோட சைடு, அதோட ஃப்ரண்ட் ஆகும். அந்த சைடு இருக்கும் கப்பன் பார்க் வந்து என்னாச்சு, நல்லா இருக்கா? உள்ளே வந்து சைக்கிள் அலவுடுங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம சுற்றி பார்க்கலாம். அது மாதிரி இந்த கிட்ஸ் விளையாடுற ஸ்கூட்டர்ஸ்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கபன் பார்க் உள்ளே போனோன்னா அங்கங்கே வந்து இது மாதிரி மேப் இருக்குங்க. ஏன்னா இது ஒரு 300 ஏக்கர் இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துட்டு இருக்கோம், எப்படி வெளியில் போகணும் அப்படின்ற ஐடியாவே இருக்காது. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் மேப்பை செக் பண்ணிக்கணுங்க. இந்த பார்க் வந்து 1870 வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க. ரிச்சர்ட் சாங்கி அப்படிங்கிறவர் மைசூர் மாநிலத்தோட அப்போதைய பிரிட்டிஷ் தலைமை பொறியாளராக இருக்கும்போது 100 ஏக்கர் பரப்பளவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விரிவாக்கம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அது இந்த பூங்காங்க. இந்த பூங்காக்கு வந்து நிறைய பேர் இருந்திருக்குதுங்க. மைசூரோட செயலாணையரான சர் ஜான் மீட் அப்படிங்கிறவரோட பெயரால் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா மீட்ஸ் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த காலத்தின் மிக நீண்ட காலம் ஆணையராக இருந்த சர் மார்க் கப்பனுக்கு பிறகு கப்பன் பார்க் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்கங்க. இதுக்கு பிறகும் வந்து இதோட பேரை மாற்றிருக்காங்க. நிஜமாகவே பூங்காவுக்கு வந்து பேச முடிஞ்சதுன்னா எனக்கு எதுக்காக இத்தனை பேர் வச்சுருக்கீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருன்னு நினைக்கிறேன். மைசூர் மாநிலத்தோட 4ஆம் கிருஷ்ணராஜ உடையார் ஆட்சியின் வெள்ளி விழாவை நினைவு கூறுற வகையில் 1927 பார்த்தீங்கன்னா 10ஆம் சாமராச உடையார் நினைவாக வந்து மீண்டும் சிறி சாமராசேந்திர பூங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கங்க. ஆனால் இந்த பேரை சொன்னால் யாருக்கும் தெரியாது. கபன் பார்க் அப்படின்னு சொன்னாதாங்க அவங்களுக்கு தெரியும். அதில் இந்த பூங்காவுக்கு ஒரு திருப்தி, அப்பா நமக்கு எப்படியோ ஒரு பேரை சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இது உலகடை ஏன்னு இப்போ நம்ம டீ சாப்பிட்டோம் இல்லைங்க, அவர்கிட்ட நம்ம கேட்டோம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பூங்காதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. இங்கே சேல் பண்ணுறவங்க யாரை கேட்டாலும் இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைங்க, பூங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு 300 ஏக்கருங்க. 300 ஏக்கரும் வெறும் பூங்காவாக மட்டும் எப்படி இருக்க முடியும்? இதுக்குள்ளே பல பில்டிங்ஸ் இருக்குங்க. நம்ம ஆனால் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு பில்டிங்காக எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்க வழி சொல்லுவாங்க. வீசப்பட்ட ஒரு உணவு சொன்னச்சான். ஒருத்தன் போதும் அப்படின்னு என்னை தூக்கி வீசுறான், இன்னொருத்தன் போதாது அப்படின்னு சொல்லி என்னை தேடுறான்னு. கரெக்டு தானங்க? நான்
நாங்கள் வீட்லேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு தாங்க வந்தோம். ஜியா சரியாக சாப்பிடல, அதனால் ஜியாவுக்கு மட்டும் கொஞ்சமாக பேக் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குதுங்க, நமக்கு பசிச்சா கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சிலருக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க, அவங்க தாராளமாக இங்கே பேக் பண்ணிட்டு வந்து சாப்பிட்லாங்க. இடம் வந்து சூப்பராக இருக்குது. அக்வேரியம் போகலாம் பார்க்குக்குள்ளே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ஒரு டாஸ்காக இருந்தது. சரி, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த டீ விற்கிறவங்க, வாட்ச்மேன்ஸ் அவங்களையெல்லாம் கேட்டோன்னா இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அந்த சைடு போனாலும் நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே முடியலை. சரி, நான் நினச்சேன் கூகுள் மேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணாலும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வழிகளை தான் காட்டுது. ப்ராப்பராக எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. நாம கப்பன் பார்க் போகிறோம் அப்படின்னு டிசைன் பண்ணோன்னே உள்ளே இருக்க இந்த இடங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான ஐடியா இருக்கணும். அட்லீஸ்ட் இங்கே ஒரு மூணு பில்டிங்கை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டாக பார்த்துட்டு வர முடியுங்க. நாங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணி போனது தான் இந்த அக்வேரியம். நிஜமாகவே போனதுக்கு ஒரு பெரிய ஒர்க்காக இருந்தது அது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லு, சொல்லுங்க சொல்லுங்க. தள்ளி போய் அங்கே பின்னாடி போங்க, சொல்லு. ஃபிஷ் பார்க்க வந்திருக்கோம். கவன் பார்க்கில் இருக்க எல்லா பில்டிங்ஸுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ரொம்ப மினிமமாக இருக்குங்க, 5 ருபீஸ், 10 ருபீஸ் அப்படி தான் இருக்கும். பட் ஒர்த்தாக இருக்கும். பத்து ரூபாய்க்கு இவ்வளோ மீனை நம்ம பார்க்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இது வந்து ஒரு 2 ஃப்ளோரில் இருக்குதுங்க. ஒவ்வொரு மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஏஜ்டானவங்க கிட்ஸெல்லாம் அழைச்சிட்டு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கிட்ஸை வந்து தூக்கிட்டே எல்லா இடத்துக்கும் நம்ம நடக்க முடியாது. நீங்கள் ட்ராலி இருந்தால் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப வயசானவங்கள வந்து ஒரு இடத்துல நம்ம வேணால் ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கலாங்க, ஏன்னா நடக்க முடியாதீங்க. கபன் பார்க்கில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கங்க. டென்னிஸ் ஸ்டேடியம், மியூசியம், இப்படி நிறைய மோர் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் பார்ட் பி வீடியோவில் இருக்குங்க. பகுதி 2 கப்பன் பார்க் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாங்க.